காலைதோறும் புதியவை. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நவம்பர் 1. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் யோவான் 8:32. இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சில பல காரியங்களால் கட்டுண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இச்சைகள் என்னும் கொடிய நோயினால் அலைக்கழிக்கப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக நேரங்களில் தாங்கள் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் யோவான் 8:34. ஆனால் தேவன் நம்மை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை தந்தார். இவ்வாறு அவர் நமக்கு தந்த உரிமைகளை தவறாக பயன்படுத்தியதால் அதன் விளைவாக நாம் அநேக இன்னல்களை சந்திக்கிறோம். இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்ட நம்முடைய உரிமைகள் மூலமாக நமக்கு கிடைத்த அடிமை வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதே நம் பிதாவின் சித்தம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ரோமர் 6:17-19 வசனங்கள் முடிய. மீட்பு என்பது கட்டாயமான ஒரு செயல்பாடு அல்ல. நாம் மீட்பை பெற வேண்டும் என்பது நம் பிதாவின் ஆசையாக இருக்கிறது. ஆனால் மாயையான உலக ஆசா பாசங்களில் கட்டப்பட்ட மனிதர்கள் மீட்பை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது ஒரு ஆத்மா தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த ஆத்மா மெய்யான விடுதலையை பெறுகிறது. பாவத்தை விட்டு விடுவது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்பாடு அல்ல. எப்பொழுது ஒரு ஆத்மா கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த ஆத்மாவால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். அதற்கான பலனை ஆவியானவர் நமக்கு தருகிறார். மெய்யான மகிமையை ஆவியானவர் தருவார். ஆமேன்.